திரு நாராயணன் அவர்கள்ட்ட கொண்டு போற நினைக்கிறது. இது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை பத்தி பேசுறாங்கன்றதான் மீண்டும் மீண்டும் அவங்க முன்வைக்கக்கூடிய வாதம். 2014 தேர்தல் பிரச்சாரத்துல இந்தியாவில் ஊழல் மலிந்து விட்டது, இந்தியாவில வந்து மத்திய அரசாங்கம் ஊழல் இல்ல பயங்கரமாக திளைக்கிறது, இந்தியாவில எங்க பார்த்தாலும் ஊழல், இந்தியாவில பாலிசி பெராலிசிஸ், இந்தியாவில பொருளாதார முன்னேற்றமே இல்ல, இதெல்லாம் நம்ம சொன்னோமா இல்லையா? அப்ப அது வந்து தேசத்துக்கு எதிரான கருத்தா, தேச துரோகமா? இல்ல, அதுக்குதான் இன்னைக்கு முன்னாள் நிதியமைச்சர் வந்து பாஸ் சிதம்பரத்துக்கு அருகில் இருக்காரு. அப்படி சொல்லி அவர் அங்க கொண்டு போய் இன்னைக்கு வச்சிருக்கிறது அதான் காரணம். இந்த எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி அழித்துக் கொள்ளப்படுகிறார்கள், மாப் லிஞ்சிங் எவ்வளவு நடக்குது, அவங்க எல்லாம் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, அதை பத்தி பேசினா தப்பா? அசோகா, மறுபடியும் சொல்றேன், கஸ்தூரி இருங்க, கஸ்தூரி இருங்க, கஸ்தூரி, விஷயமே இதுதான். நீங்க கொடுத்திருக்கிற கடிதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீங்க நடக்கிற குற்ற சம்பவங்களை, ஆங்காங்கே பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து, இந்த தேசமே ஏதோ சிறுபான்மையினருக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் இருப்பது போன்ற ஒரு ஒரு பூதாகரமான விஷயமாக உருவாக்குகிறீர்கள். எப்படி ஒரு சினிமாவில வந்து டூயட் பாடுறாங்க? இப்ப கஸ்தூரி நல்லா பாடி காமிச்சாங்க, கஸ்தூரி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், ஆங்காங்கே நடக்கக்கூடிய மாநில அரசுகள் பொறுப்பேற்க வேண்டிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்தியாவினுடைய ஒரு தேச குற்றமாக நீங்கள் ஒருங்கிணைத்து அதற்கு ஒரு மிகப்பெரிய சரிவரியை பின்னி அசோகா, யூ ஆர் ப்ரொவோக்கிங், ப்ரொவோக் பண்றாங்க. இல்லாத ஒரு மத கலவரங்களை உருவாக்குகிறார்கள், இல்லாத சாதிய பிளவுகளை உருவாக்க முனைகிறார்கள். இதனால் இந்தியாவை பதட்டம் மிகுந்த ஒரு நாடாக இவர்கள் வெளி உலகிற்கு காண்பிக்க முயற்சிக்கிறார்கள். குற்றம் சாட்டுகிறேன், கலவரம் வரப்போகுதுன்னு சொல்றீங்களா? இந்த கடிதத்தினாலதான் கலவரம். ஏன் முதல்ல நீங்க இல்லங்க, நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து அவங்க தப்பு நடந்த பிறகு போய் இவங்கள போய் கேட்கணுமா? இவங்க நடக்காத ஒன்றை நடந்ததாக சொல்லி இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்வது தவறு. இல்ல, இந்த கடிதம் எழுதுவதற்கு முன்னாலேயே 800 கேஸ் இருக்குன்னு அவங்க கோட் பண்றாங்களே, அதெல்லாம் எப்படி நடந்தது கடிதம் எழுதுறதுக்கு முன்னாடி? என்ன அசோகா, இருக்குது ஒரு ஒரு மாநிலத்துல ஒரு சின்ன, இல்லம்மா நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, எல்லாமே குற்றங்கள் என்பது ஒரு ஒரு மாவட்டத்துல மாநிலங்கள்ல அங்க இருக்கக்கூடிய நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நீங்க அதுக்கும் இந்தியா முழுவதும் மதக்கலவர் மாதிரி காண்பிப்பதும் தவறு. எப்படி நீங்க அதை வந்து ஏத்துக்க முடியும்? என்ன அசோகா, நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் தானே இது? நான் கேட்பது எங்க போனாங்க மனிதத்துவம் ரேவதியும், நான் கேட்பது அதுதான். அங்க ஏன் உங்களுடைய கைவங்க சொல்றாங்க கத்தியா காமிச்சாங்க பேனாதான், நம்ம நாட்டுலதான் சொன்னாங்க வாட் அபவுட், அப்ப நீங்க ஏன் பேசல அப்படிங்கறது ஓகே, அது உங்களுடைய நியாயமான கேள்வி, நீங்க அவங்கள நோக்கி முன்வைக்கலாம். திரு நாராயணன் அவர்களுக்கு சில இஷ்யூஸ்ல கவனம் இருக்கும், நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி மீது சில புகார்களை வைப்பீங்க, அவங்களுக்கு வேற விஷயங்கள் இருக்கும், அவங்க உங்க மேல புகார்களை வைப்பாங்க, நீங்க அது பத்தி பேசலங்கிறதுனாலேயே தேச துரோகம் அளவிற்கு எப்படி போகுங்கிறதா கேள்வி. இல்லங்க, தேச துரோகம் ஏன் ஒரு நாட்டில மத கலவரத்தை தூண்டும் விதமாக பேசுவது, இரு சமுதாயங்களுக்கிடையே சமூகங்களுக்கிடையே தூண்டி விடுவது, பதட்டத்தை ஏற்படுவது கண்டிப்பாக தேச விரோதம் தான். இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி இவர்கள் வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில யாருடைய பின்னணியிலேயே செயல்படுகிறார்கள் என்பதுதான் நான் குற்றமாக சாட்டுகிறேன். அது என்ன, அவர் முசாஃபர்பூர்ல போட்ட ஒரு சமூக ஆர்வலர் போல நானும் சொல்கிறேன், இவர்கள் செய்தது தவறுதான், தேச துரோகம் தான், இந்திய ஒற்றுமைக்கு ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய செயல் தான், சந்தேகமே கிடையாது.